ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி வ்ளாக்ஸ். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விளாக் பார்க்க போகிறோம். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான நாள்னு சொல்லுவேன். எங்கள் சந்தோஷத்துக்கு காரணம் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்பாவும் பொண்ணும் காலையில் கவினை வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து கட்டிட்டு சாப்பாடு போட்டு விளையாண்டுட்டுருக்காங்க. வீட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பேஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா பழைய பில்டிங்கோட ஜாயின் பண்ணி தான் கட்டுறோம். அதனால் வந்து பழைய பில்டிங்கை விட இந்த தளம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் போர் போடலையா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக பேஸ்மெண்ட் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போர் போடலான் இருக்கோம். வீடு கட்ட போகுதாப்பா, ஒரு வீடு காயலுக்கு ஒரு வீடு கண்மணிக்கு. அந்த பெட்டி காயலுக்கு, இந்த பெட்டி கண்மணிக்கு, இன்னொரு பெட்டி கவினுக்கு. ஏ, கவினுக்கு ஒரு பெட்டி கொடுத்துருப்பா. கண்மணி, சிசர்ல விளையாட கூடாது சாமி, வச்சிரு சாமி, சிசர வச்சிரு. இங்க இருக்கு பாரு, அது என்னது கமல், மேல கோட்டையா? இது என்னது கமல், கேவலமா இருக்கான். எப்படி கதவு சாத்தணும்? வீடு பத்தலையாண்டா, இத்தனூண்டு வீடு கட்டிக்கிட்டு எப்படா பத்தம்? போதும் போதும், நீ குட்டி பிள்ளைதானே, உனக்கு அது போதும். எங்க? ஐயோ, நான் வரலப்பா உங்க வீட்டுல. நான் வந்தா வீடு உடஞ்சு போச்சுனா? கோட்டையை இடிச்சு வெளியே தள்ளி விட்டுறாத. மிளகாவா? கையிலுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே மதியம் லஞ்சையும் காலையிலேயே சேர்த்து செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா தான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கு எனக்கு. நேற்று நல்ல ஹெவி ஒர்க்கு, நைட்டு தூங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. காலையில என்னால் எந்திரிக்க முடியாதனால கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன். காலையில லேட்டாக எந்திரிச்சனால பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு சத்துமாவு கஞ்சி தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாரத்தில் ரெண்டு நாள் பிள்ளைங்களுக்கு சத்துமாவு களி கொடுப்பேன். இப்போல்லாம் நாங்களும் வாரத்தில் ரெண்டு நாள் வந்து சத்துமாவு கஞ்சி தான் எடுத்துக்கிறோம். லேட்டாக தூங்கி லேட்டாக எந்திரிக்கிறோம் அப்படின்னா அன்னைக்கு சத்துமாவு கஞ்சி செஞ்சுக்குவோம். சத்துமாவு கஞ்சி செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கு, வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கு. அதனால வாரத்தில் ரெண்டு நாள் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். மார்னிங் ரொம்ப சிம்பிளாக சத்துமாவு கஞ்சி செஞ்சுட்டேன். மதிய லஞ்ச் வந்து என்னால் குழம்பு ரசம் பொரியல்னு செய்யறதுக்கு டைம் இருக்காது. அதனால மதிய லஞ்ச் வந்து சிம்பிளாக ஏதாவது வெரைட்டி ரைஸ் மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். பாபா கொஞ்ச நேரம் தான், அப்புறம் எடுத்துறணும். சரியா, இடம் இல்ல, இடம் இல்ல, அப்புறம் கட்டடிச்சுட்டு இருக்கும்ல. நாளைக்கெல்லாம் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல எடுத்து வச்சிடணும். அது திருப்பி வச்சு உங்க மூஞ்சில் அடிக்கிற லூஸ். நான் லூச்சு தான். யாரு? இல்ல, அது ஃபர்ஸ்ட் சொன்னது நீ லூச்சு அவ்வளவு சொன்ன, அதுக்கு இது ஆமா நான் லூச்சு தான் அப்படின்னுச்சு. இப்ப இப்ப திருப்பி ஒன்னும் லூஸ் இருக்குது. நான் லூஸ், நம்ம குடும்பமே லூஸ் குடும்பம். போதும் போதும், வீட்டை கலைங்க. எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சத்துமாவு கஞ்சி செஞ்சு குடிச்சிட்டோம். பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சத்துமாவு களி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அம்மா உள்ள நுழைய முடியாது. யாரு? நீதான் குண்டு, நீதான் குண்டு.
நீ தான் குண்டு, நீ தான் குண்டு. இந்த இடத்தை எவ்வளவு நாஸ்தி பண்ணி வச்சிருக்கீங்க பாரு, என்னதான் இழிப்போ தெரியல. படிக்கலாம் தெரியுதா? லஞ்சுக்கு வெரைட்டி ரைஸ் மாதிரி செய்யலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சமைக்கிற மைண்ட் செட்டே ஆக்சுவலாக இல்லை. கரெக்டாக தலப்பாக்கட்டியிலேருந்து வி மிஸ்யூ அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க. மெசேஜை படித்ததுக்கப்புறம் சுத்தமாக சமைக்கணுன்ற மைண்ட் செட்டே இல்லை. எனக்கு பிரியாணி வேணும்னு சொல்லவும் கமல் வாங்க கிளம்பிட்டா. அப்படி கவின் என்ன பண்ணுற, சாப்பிட்டியா? வி மிஸ்யூன்னு ஒரே ஒரு மெசேஜ் அனுப்பிச்சி விட்டு நம்ம ஆர்வத்தை தூண்டி சமைக்கிற மைண்ட் செட்டை போக வச்சு 1000 ரூபாய்க்கு பில்லை போட்டாங்க. சரி, என்னைக்காவது ஒரு நாள் தானன்னு மனசை தேத்திக்கிட்டோம். பிரியாணி வந்துருச்சு, பிரியாணி பிரியாணி. ஏ, நான் தான் அப்பாட்ட பிரியாணி வாங்கிட்டு வர சொன்னேன். நான் தான் சொன்னேன். புளியம் பிரியாணி, புளியம் பிரியாணி. உனக்கு மட்டன் செரிக்காதா? மீன் கடிக்கும். மதிய லஞ்சம் முடிச்சுட்டு ஈவினிங் கொரியர் போடுறதுக்கு கமல் கிளம்பிட்டாங்க. நம்ம மட்டும் விளையலாம். You are not allowed. பாப்பா உள்ள போய் கதவு பூட்டிக்கடா. கதவு பூட்டியாச்சு, போ. இன்னும் உள்ள வர முடியாது நீ. ஒன்னு ஒன்னா தான் வைக்கணுமா இல்ல மொத்தமா வச்சுக்கலாமா? பேப்பர் நிறைய வைக்கிறது அப்படியே போட முடியாது, கொஞ்சம் அதுக்கு வைக்கிற அளவுக்கு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த பிரிண்டர் எங்கே வச்சுக்கிட்டியா? அந்த பிரிண்டர் எங்கே வைப்போம்? என்னாத்து பிரிண்டர்? ஏய், இது வாரு பிரிண்டர் நோண்டிக்கிட்டு இருக்கு. சும்மா இருக்கப்பா, பிரிண்டர் குடுடா. அது பிரிண்டர். ஆ, குடு 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 குடு. வருது வருது, விலகு விலகு, வெங்கை வெளியே வருது, வந்துருச்சு. கலர்ல வருது. ஓ,
கலர் பிரிண்டா கொடுத்த? பை டிஃபால்ட் கலர்ல இருந்துருக்கு. ஓகே. ராஜீஷ் கிச்சன் வந்துருச்சு. எங்க உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்? ராஜீஷ் கிச்சன் தொழில் அதிபர். ஆமா ஆமா, எங்களோட சந்தோஷத்துக்கு இதுதான் காரணம். ராஜீஷ் கிச்சன் இப்போ ஒரு கம்பெனி. ராஜீஷ் கிச்சன் கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நைட் டின்னருக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஃப்ளோ மேட்ரஸ்ன்ற கம்பெனியிலேருந்து ரிவ்யூக்காக பெட் அனுப்பிச்சிருந்தாங்க. நைட் டின்னரை முடிச்சுட்டு இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அது நோ பெட்டு தான், எட்டலையா? ஹோட்டல்ல மட்டும் தெரியுதான். ஓ, வாரண்டி கார்டா? ஆக்சுவலா இதுக்கு வந்து 100 நாளைக்கு வந்து ட்ரையல் போட்டாங்க. நீங்க 100 நாள் யூஸ் பண்றீங்க, பிடிக்கல அப்படினா ரிட்டர்ன் அம்சறோம். சூப்பர். வாரண்டி 10 வருஷம். ஓ, 10 வருஷம் வாரண்டி. சூப்பர், நைஸ். உங்க அப்பா பெட்டு. ஓ, 10 வருஷம் வாரண்டி. பண்ணக்கும் காமிப்பா. இத பாத்து என்ன தெரிஞ்சு போறது? இத வந்து கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அத வெளியில போட்டா அது வந்து நேச்சுரல் சைஸ்க்கு வரும். கவுத்து விட்டுற போறாளுக, விழுந்துற போறாளுக. இறங்கு, கீழே இறங்கு. அதை சுத்தி சுத்தி வச்சிருக்காங்களா? கத்திரிக்கோளை கீழே வை. பெட்டு வெளியே வந்துருச்சு. நல்லா இருக்கு பெட்டு பார்க்க, சூப்பரா இருக்கு. ஃப்ளோ மேட்ரஸ் ஃபேக்ட்ரியில இருந்து டைரக்டா கஸ்டமருக்கு கொரியர் பண்றாங்க. இந்த மாதிரி டைரக்டா கொரியர் பண்றதுனால டிஸ்ட்ரிபியூட்டர், டீலர், கடக்காரவங்களுக்குன்னு கமிஷன் இல்லாம நம்மளால 50% வரைக்கும் கம்மியான ரேட்ல வாங்க முடியுது. ஒரு நல்ல கிங் சைஸ் மெமரி ஃபோம் மேட்ரஸ் வாங்குறதுக்கு 50,000 ரூபாய் ஆகும். ஃப்ளோ மேட்ரஸ்ல வாங்கும் போது அது பாதியா குறையும். இப்படியே குதிச்சாளுங்கன்னா அது கலர் கருப்பு கலர்ல ஆயிரும். என்ன சொல்றாங்க, இந்த டம்ளர் மூவ் ஆகாது, அப்படியே இருக்கும் சொல்றாங்க. இது கொட்டாது. பக்கத்துல படுத்துருக்கவங்க வந்து மூவ் பண்றாங்க, காலத்துக்கு போடுறாங்க, பெண்டு பெண்டு படுறாங்க, குதிக்கிறாங்கன்னா கூட இங்கிட்டு இருக்கவங்க வந்து டிஸ்டர்ப் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. பாப்பா, இது ஒருவேளை கொட்டிட்டா என்ன பண்றதுன்னு அங்கிட்டு அங்கிட்டு குதி பாக்கலாம். குதி குதி குதி. குதி
தட்டி விட போறா, தட்டி விட போற, பகை தட்டி விடாத, நீ அங்கிட்டு போய் ஓரமா குதி, நீ குதிச்சா கீழே விடுதான்னு பாரு. நல்லா சாஃப்டா இருக்கு, இறங்குது சூப்பரா. அந்த சோஃபா எப்படி இருக்கு? அது நல்லா அந்த இந்த இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கு. மெமரி ஃபோம் மேட்ரஸ் ஹீட் ஹீட் ஆகுதா என்னன்னு தெரியல. ஆக்சுவலா அதுல வந்து நான் கொஞ்ச நாள் படுத்து பார்த்துட்டு சோ பின்னாடி வந்து நான் ஃபீட்பேக் சொல்றேன். ஓகே ஓகேவா, நல்லா இருக்கா? இந்த பெட்ல நீங்க எப்படி தூங்கிக்கிறீங்களா? நானும் அம்மா உள்ள தூங்கிக்கிறோம். அந்த பெட் இருக்கு, அந்த பெட்லயும் வேணும், இந்த பெட்டும் வேணும், எல்லாமே எங்களுக்கு தான் வேணும். அங்க அங்க தலைய வச்சுக்குவோம், இங்க காலை வச்சுக்குவோம். அது என்னது? வாட்டர் ப்ரூஃப். ஓகே, நம்ம பிள்ளைகளுக்காக செஞ்சு வாங்க. வாட்டர் ப்ரூஃப் பெருசா, பெரிய பெட்டுக்கு வாங்கினியா சின்ன பெட்டுக்கு வாங்கினியா? இந்த பெட்டுக்கு வாங்கினேன். இப்ப இது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த பெட்டுக்கு ஒண்ணு வாங்கி போட்டுருவோம். பாப்பா இதை குடி, கவர் சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா அந்த பெட்டுக்கே கவர் போட்டு தான் அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து அதுக்கு மேல ஒரு கவர் மாதிரி. வாட்டர் ப்ரூஃபா? பனியன் கிளாத், பனியன் கிளாத் மாதிரி இருக்கு. இல்ல பனியன் கிளாத் இல்ல, கீழ பாரு, சாஃப்டா இருக்கு கீழ பாரு. ஓகே ஓகே, வாட்டர் ப்ரூஃப். பெட்டு கூடவே சேர்ந்து வாட்டர் ப்ரூஃப் பெட் கவரும் ஒரு பில்லோவும் அனுப்பிச்சிருந்தாங்க. ரெண்டுமே சாஃப்டாக சூப்பராக இருந்தது. அப்பாவுக்கு ஏத்த தலகாணி, அப்பாவுக்கு ஏத்த பெட்டு. எனக்கு பிடிச்ச மாதிரி போதும் போதும். அப்பாவுக்கு இது, அப்பாவுக்கு அப்பாவுக்கு சரி, நீங்க எடுத்து போனா விட விட்டு போறோம். பாய், குட் நைட். இங்கே தூங்க. பெட் உண்மையிலேயே சூப்பராக இருந்தது, நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. பிள்ளைங்களுக்கும் கமலுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. யார் தூங்குறது அப்படின்னு எல்லாரும் சண்டை கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த பெட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த பெட்டு வாங்கி நீங்கள் 100 நாள் வரைக்கும் ட்ரையல் பார்க்கலாம். உங்களுக்கு 100 நாள் வரைக்கும் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் 10 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ராடக்ட்டுக்கு 10 வருஷம் வாரண்டி கொடுக்கறது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். யாருக்காவது இந்த பெட்டு ட்ரை பண்ணணும்னு தோணுச்சுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.